இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிற, அவரோடு பேசலாம். சார் வணக்கம். ஏற்கனவே அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லும் போது இரண்டு கட்சிகளையும் இணைக்கணும் அப்படின்னு ரொம்ப மெனக்கெடல் இருந்தது வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு. தற்பொழுது அந்த கட்சி பாஜகவோட கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பிரதமர் வர்றதுக்கு முன்னாடி மீண்டும் பாஜக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அந்த கன்சிடரேஷன் இருக்கா? இல்ல, இப்போ வணக்கம், உங்க கேள்வியில ஒரு தப்பு, ரெண்டு கட்சியும் இணைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன், தப்பு. அந்த ஒரு முயற்சியும் அவர் எடுக்கல. அவரை பொறுத்தாலும் ஒரு ஒரு நட்பு ரீதியா வந்து பொதுச் செயலாளர் வந்து அவர் வந்து சந்திச்சார். ஒழிய ஒரு பிஜேபியோட வந்து கூட்டணி நீங்க சேரணுன்ற அந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கல. அதனால வந்து அது வந்து முதல்ல மறுக்கிறார், தவறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து அவர் ஒரு இயக்கம், ஒரு கட்சி வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து ஒரு இருக்கிற நிலையில அவரை பொறுத்தவரை ஒரு முடிவெடுப்பது என்பது அவருடைய வந்து ஒரு தனிப்பட்ட வந்து ஒரு விருப்புரிமை, அதாவது விருப்பத்தை பொறுத்து அந்த மாவட்ட செயலர் மற்றவெல்லாம் கலந்தாலோ முடிவு. இதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எந்த வித கருத்து இல்லையா? ஜனநாயகத்துல வந்து முடிவெடுப்பதற்கு வந்து எல்லோருக்குமே வந்து அந்த எண்ணங்கள் உண்டு, கருத்துக்கள் உண்டு. அந்த அடிப்படையில் அவர் எடுத்திருக்காரு. ஆனால் சொர்க்கம் சொல்ல எங்க இருந்தாலும் வாழ்கன்னா சொல்ல முடியலான். ஏன்னா ஒரு நல்ல நண்பர், அதே போல ஒரு நான் வந்து அவர் அருமை சகோதரா நினைக்கிறேன். அதனால் அவரை பொறுத்தவரை வந்து ஒரு அவருடைய கட்சி எடுத்த முடிவு, இதில் நாங்கள் ஒன்றும் கருத்து சொல்லுது. அதே போல் காலங்காலமாக பார்த்தீங்கன்னா வந்து கட்சிகளை பொறுத்தவரை வந்து ஒரு கூட்டணியில் இருக்கிறதில்ல, மாறி மாறி கூட்டணியில் இருப்பதெல்லாம் வந்து கடந்த காலங்கள்லேருந்து நம்ம பார்த்து தான் இருக்கோம். அதனால் அது ஒரு இயல்பாக நம்ம வந்து கடந்து போக வேண்டிய ஒன்றுதான் ஒழிய அதை நம்ம வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க முடியாது. இப்போ அவரு ஏன் இந்த பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறதுக்கு சில காரணங்களை சொல்லியிருக்கிறாரு. வளமான பாரதம் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமர் ஆகணும் அப்படின்னா இங்க பொருளாதாரம், இந்திய பொருளாதாரத்துல கொண்டு போய் ரொம்ப வளர்ச்சி மிகுந்த ஒரு நாடாக ஆக முடியும் அப்படிங்கிற சில நோக்கங்களை முன் வச்சிருக்கிறாரு. சோ பிரதமர் வேட்பாளருக்கான ஆதரவு அப்படிங்கறத அவர் கொடுத்திருக்கிறாரு. அதிமுகவில் இன்னும் பிரதமர் வேட்பாளருக்கான ஆதரவுங்கிற வார்த்தை சந்திக்கும் போது அம்மா வந்து பிரதமர் வேட்பாளரை வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்களா? ஒன்னு. ரெண்டாவது, மற்ற மாநிலங்கள் குறிப்பா நார்த்லயும் சரி, அதே போல வடக்குலயும் தெற்குலயும் பிரதம வேட்பாளர் வந்து முன்னிலைப்படுத்தி தான் வந்து நடத்துறாங்க. எனவே அந்த கருத்தை வந்து ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எங்களை பொறுத்தவரை பொதுச்செயலாளர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லை. ஏன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லிவிட்ட நிலையில் நாங்கள் எங்களோட நிலைப்பாடு வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம். இதே இது புரட்சித்தல் எம்ஜிஆர் மாளிகையிலேயே தமிழகத்தினுடைய உரிமை மீட்பும் தமிழ்நாடு காப்போம் சொல்லிட்டு எங்களுடைய அந்த அறைகூவல் ஒரு கோஷம். ஏன்னா அந்த வகையில் வந்து திமுகவில் வந்து தாரை வார்க்கப்பட்ட அந்த உரிமைகள் எவ்வளோ கிட்டத்தட்ட மத்திய அரசில் இருந்து 17 வருஷம் அவங்க செய்யாதது அதெல்லாம் நிச்சயமாக வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காவிரி நடுவர் அந்த காவிரி மேலாண்மை வாரியம், அதே போல காவிரி ஒழுங்காற்றுக்குழு, இது எப்படி அமைக்கப்பட்டது? முழுக்க முழுக்க 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் வந்து தம்பிக்க வச்சதுனால வந்து அந்த குழு வந்து அதுக்கப்புறம் நீதிமன்றத்தை நாங்கள் எடுத்து சென்றோம். அந்த வகையில் வந்து நீதிமன்றமும் வந்து அது அமைப்பதற்கு உத்தரவிட்டது. எனவே ஒரு ஒரு தமிழ்நாட்டு எம்பிகளால் நிச்சயமாக முடியும் உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு. ஆனால் இதில் இப்போ போன எம்பிங்கள்லாம் அது செய்யலாத. அதனால் தேசிய கட்சிகளோட வந்து ஒரு கூட்டணி இல்லை என்கின்ற அந்த முடிவெடுத்துட்ட பிறகு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பொதுச்சார் சொன்னது போல் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2014 சரி, அதே போல் இப்பவும் சரி, கேள்விகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 கேள்வி நாங்கள் கேட்டிருக்கோம். ஆனால் திமுக 9,000 கேள்வி தான் கேட்டிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து உரிமை மீட்டெடுப்பதில் அண்ணா திமுக என்றைக்குமே தமிழ்நாடு உரிமை மீட்டெடுப்பது முன்னிருக்கும். கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு பாதுகாப்போம், அந்த வகையில் தான் எங்களுடைய கோஷங்கள் இருக்கும். அதனால் தேசிய கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை. அதே போல் தேசிய கட்சிகள் புரோஜனம் இருந்தது ஏற்கனவே தெளிவுபடுத்தப்பட்ட நிலையில் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தேசிய கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத மீண்டும் உறுதிபட சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார்.
இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரணக்கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.